கவர்னருக்கு சொல்லி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தது. ஆனால் கவர்னர் அவர்கள், முன்னால் இருந்த கவர்னரும் தற்போது இருக்கிற கவர்னரும் இதை முடிவெடுக்காமல் வைத்திருந்தார்கள். அதனால் கவர்னர் தன்னுடைய செயல்பாட்டினை இவ்வளோ நாள் பண்ணாமல் வைத்தது தவறு. அதனால் கோர்ட்டே, நீதிமன்றமே விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அரசியல் சட்டப்படி எப்படி நடக்க வேண்டும் என்றால், அரசு 161 பிரிவின் பீடு அறிவுரையின்படி தான் கவர்னர் கொடுக்க வேண்டும். அதாவது எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதை நிறைவேற்ற வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதில் மாறுபாடான கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இதற்கு தாமதமாகிறது. இது ஏற்கனவே பல வழக்குகளில் இதே பிரச்சனை எழுப்பப்பட்டது. அப்போ கவர்னர் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, முதல் முறையாக சொன்னப்போ எம்எம்டிஏ அப்படின்னு, எம்டிஎம்ஏ ஐம் சாரி மல்டி டெவலப்மெண்ட் மார்க்கெட் மானிட்டரிங் அத்தாரிட்டி, மல்டி டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டி என்ற ஒரு ஏஜென்சி சிபிஐ சார்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் புலன்விசாரணை முடியாததுனால அதற்காக நாங்கள் முடிவு எடுக்காமல் வைத்திருக்கோம்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது முறை என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், மத்திய அரசுக்கு நான் அறிவுரை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு கவர்னர் அவர்கள் தரப்பினால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்று பேரறிவாளன் அவர்களும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு செய்திருக்கிறார். அவரையும் தன்னை விடுவிக்கணும், ஏன்னா 30 வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கிறாரு, அதனால் அவரையும் விடுவிக்க வேண்டும்னு கேட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறப்போ இன்றைக்கு இந்த வழக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் இதன் சட்டத்தின் நிலைப்பாட்டினே தெரிவித்தோம். சட்டத்தின் நிலைப்பாடு என்னவென்றால், எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, அரசின் கையில் எதுவும் இல்லை, அரசு தன் நிலைப்பாட்டை மாற்றவில்லை, ஏற்கனவே சொல்லியபடி அவர்களை விடுவிக்க வேண்டும், அதற்கான அறிவுறுத்தலை ஏற்கனவே ஆளுநர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் அவர்கள் அதை முடிவெடுத்து அரசு அதை கையெழுத்திட்ட பிறகுதான் அரசு அணையை வெளியிட வேண்டும். இதுதான் நடைமுறை. இதில் மாறுராம் என்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னது என்னவென்றால், கவர்னர் செயல்படவில்லை என்றாலும் அரசு முடிவெடுக்கலாம், ஆனால் அதையும் கவர்னர் தான் கையெழுத்த இட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாராகிராஃப் 61 பத்தியில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சுற்றி பார்த்தாலும் இறுதியாக இதற்கு கையெழுத்த விட வேண்டியது கவர்னர் தான். ஸோ அதைத்தான் இன்றும் அவர்கள் வாதிட்டார்கள். அதே நிலைப்பாட்டை தான் அரசும் சொல்லியது. அரசின் கையில் எதுவுமில்லை, அரசு அறிவுறுத்தலை பண்ணிவிட்டது, அந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. அதனால் இப்போ இன்னொரு ரவிச்சந்திரன் ஒருத்தர் மதுரையில் தாக்கல் பண்ணியிருந்தார், இதே வழக்கில் தண்டனையில் இருப்பவர். அந்த வழக்கும் வந்தது, அதில் பதிலறி போடவில்லை. அந்த பதிலறையும் போட்டு இந்த சரியான விளக்கத்தை கொடுத்து 7ஆம் தேதி அநேகமாக பேரறிவாளனுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் நிலை இருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த வழக்கையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று 3 வாரங்கள் அவகாசம் பதிலறி சொல்கிறதுக்கு கொடுத்து வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார். இதுதான் நடத்தும் சமூக ஊடகங்களில் தமிழக அரசு இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது இந்த வழக்கை தள்ளுபடினா இவங்க போட்ட மனு சரியான பெட்டிஷன் இல்லை. வழக்கை தள்ளுபடினா அவங்களுக்கு இந்த ரிலீஃபை கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அவங்க போட்ட மனு தேவையற்ற மனு என்பது தான். இது அதை சட்டத்திற்கு புடம்பானது, ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறுபட்டதாக இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கவர்னர் அரசின் அறிவுறுத்தலை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கவர்னர்லேருந்து வரல, இது ப்ரொசீஜர்லாம் அது வந்த பிறகு தான், அவருடைய அறிவுரை அவருடைய முடிவு வந்த பிறகு தான் இதில் அரசாணை வெளியிட முடியும். அதை தான் ஆளுநரின் ஒப்புதலை பெற்றால் மட்டுமே நளினியின் விடுதலை குறித்து முடிவு எடுக்க முடியும் என்று நளினி விடுதலை வழக்கு தொடர்பாக தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.